மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது தபால் வாக்குகளை எண்ணி முடித்த பிறகே மின்னணு வாக்குகளை எண்ண வேண்டும் என இந்திய கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளது. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை நேர்மையாகவும் முறையாகவும் நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித், தாங்கள் எந்த நடைமுறைகளையும் கேள்விக்கு உட்படுத்தவில்லை எனவும் அந்த நடைமுறைகள் நேர்மையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதையே எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். இது தொடர்பாக பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி, முதலில் தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது சட்ட விதியில் மிக தெளிவாக கூறப்பட்டு இருப்பதாக சுட்டிக்காட்டினார். இதை பல ஆண்டுகளாக தேர்தல் ஆணையம் புரிந்து கொண்டு செயல்படுத்தி வந்த நிலையில் 2019 வழிகாட்டுதலில் இந்த சட்ட விதிக்கு குட்பை சொல்லியதாக சாடினார். தபால் வாக்குகளில் ஒவ்வொரு கட்சியும் பெற்ற வாக்குகளை அறிவித்த பிறகே வாக்கு இயந்திர முடிவுகளை அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தாா்.